ஆண்டவர் கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே நல்லது செய்யத்தான் நாம் நினைக்கிறோம் ஆனால் பல நேரங்களில் நம்மை சிலர் கண்டனம் செய்கின்றார்கள் குற்றம் சாட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் மனமுடிந்து விடுகிறோம் அருள் பணியாளர்கள் அருட்சகோதரிகள் இன்னும் குடும்ப சூழ்நிலையில் பெற்றோர் மூத்த சகோதர சகோதரிகள் ஆக எத்தனையோ பேரை மற்றவர்கள் குற்றம் சாட்டிக் கொண்டே இருக்கிறார்கள் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் அனைவரும் இறைவன் முன் பொறுப்புடையவர்களாக இருக்கிறோம் ஸ்டியூவர்ட்ஸ் நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருந்து ஆண்டவர் முன்னும் அடுத்தவர் முன்னும் நம் பணியை செய்யத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவர் மட்டும்தான் எருளில் மறைந்திருப்பதை வெளிச்சத்துக்கு கொண்டு வருபவர் அவர்தான் எல்லாருக்கும் தக்க கைமாறு வழங்குபவர் எல்லாவற்றையும் காண்கின்ற அந்த கடவுள் மனிதர்களின் முயற்சியை பார்க்கிறார் போராட்டத்தை பார்க்கிறார் எதற்காக சில காரியங்களை செய்கிறார்கள் என்று கூர்ந்து நோக்குகிறார் தீர்ப்பை அவரிடம் விட்டுவிட வேண்டும் நம்மை யார் தீர்ப்பிட்டாலும் அதை குறித்து கலங்காமல் ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாயிருந்து தொடர்ந்து நல்லது செய்து கொண்டே இருக்க வேண்டும் பௌலடியாரை பின்பற்றி திருப்பாடல் முப்பத்தேழு நமக்கு உரைப்பது போல நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது ஆண்டவரை நம்புவோம் நலமானதை செய்வோம் நம்பத்தக்கவராய் வாழ்வோம் ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள்வோம் அவர் நம் உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றுவார் நம் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடுவோம் அவரையே நம்பியிருப்போம் அவரே நம் சார்பில் செயலாற்றுவார் நம் நேர்மையை கதிரொளி போலும் நம் நாணயத்தை நண்பகல் போலும் அவர் விளங்கச் செய்வார் தீமையை நின்று விலகுவோம் நல்லது செய்வோம் ஏனெனில் நம் ஆண்டவர் நேர்மையை விரும்புகின்றார் தம் அன்பரை அவர் கைவிடுவதில்லை அவர்களை என்றும் பாதுகாப்பார் என்பதை மனத்தில் கொள்வோம் எவ்வளவுதான் மற்றவர்கள் குற்றம் சாட்டினாலும் நேர்மையாளராக நாம் வாழ்ந்தால் நம்முடைய மீட்பு நம் ஆண்டவரிடமிருந்தே வரும் நெருக்கடியான நேரத்திலும் நமக்கு அவர் வலிமையை அருள்வார் என்பதை ஒருபோதும் மறக்கக்கூடாது இன்றைய நற்செய்தி பகுதியில் இயேசுனுடைய சீடர்களை குற்றம் சாட்டுகின்றார்கள் பரிசெயரும் மறைநூலறிஞரும் அவர்கள் நோன்பு இருக்கவில்லை என்பதற்காக யோவானுடைய சீடர்கள் நோன்பு இருக்கிறார்கள் பரிசையர்களுடைய சீடரும் அவ்வாறே செய்கின்றார்கள் ஆனால் உம்முடைய சீடரோ உண்பதும் குடிப்பதுமாக இருக்கின்றனரே என்று கேட்கின்றார்கள் நம் ஆண்டவருடைய பதில் மணமகன் விருந்தினர்களோடு இருக்கும் வரை அவர்களை நோன்பு இருக்கச் செய்யலாமா ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் என்கின்றார் உணவு பானம் இவற்றை முழுமையாக அல்லது பகுதியாக தள்ளி வைப்பது எல்லா மறைகளிலும் உண்டு பல்வேறு நோக்கங்களுக்காக அதை செய்கின்றார்கள் பழைய ஏற்பாட்டில் பாவத்திற்காக மனம் வருந்துவதின் அடையாளமாக சிலர் நோன்பு இருந்தார்கள் சாமுவேல் முதல் நூல் ஏழாம் அதிகாரம் ஆறாவது வசனம் யோவேல் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் யோனா இறைவாக்கினர் மூன்றாம் அதிகாரம் ஐந்து முதல் ஒன்பது வரையுள்ள வசனங்களில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது கடந்த கால பாவங்களுக்கு மன்னிப்பு பெற நோன்பு இருந்தார்கள் லேவியர் பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் முப்பத்தி நான்கு வரை தீங்கு நேரும் போது பேரழிவு நிகழ்கின்ற போது இறைவனை வேண்ட அவர்கள் நோன்பு இருந்தார்கள் நீதிபதிகள் இரண்டாம் அதிகாரம் இருபத்தாறாவது வசனம் குறிப்பேடு இரண்டாம் நூல் இருபதாம் அதிகாரம் மூன்று முதல் நான்கு வரையுள்ள வசனங்கள் எஸ்ஐக்கியல் எட்டாம் அதிகாரம் இருபத்தொன்று முதல் இருபத்து மூன்று வரை இறந்தோருக்காக துக்கம் அனுசரிக்க நோன்பு இருந்தார்கள் சாமுவேல் முதல் நூல் முப்பத்தொன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சாமுவேல் இரண்டாம் நூல் ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் ஏன் ஒரு முக்கியமான பணியை தொடங்கும் முன் கூட நோன்பு இருந்தார்கள் சாமுவேல் முதல் நூல் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் ஆக நோன்பு பழைய ஏற்பாட்டில் பரவலாக பல்வேறு காரணங்களுக்காக கடைபிடிக்கப்பட்டது காலப்போக்கில் கெட்ட ஆவி மனிதனுக்குள்ளே நுழையாமல் இருப்பதற்காக மனிதனுடைய மனத்தை தூய்மைப்படுத்துவதற்காக தியானம் செய்வதற்காக இறைவனோடு ஒன்றித்திருப்பதற்காக ஏன் இயேசுவின் துன்பங்களோடு தங்களையே ஒன்றிணைத்துக் கொள்வதற்காக பலர் நோன்பு இருந்தார்கள் நம் ஆண்டவர் இயேசுவும் தன் பொது வாழ்வை தொடங்கும் முன் நாற்பது நாட்கள் நோன்பு இருந்தார் என்று நற்செய்தியிலே வாசிக்கிறோம் லூகா நற்செய்தி நான்காம் அதிகாரம் நற்செய்தி நான்காம் அதிகாரம் நோன்பு இருக்கும்போது போது வெளிவேடத்தோடு செய்யாமல் ஆண்டவர் மட்டுமே பார்க்குமாறு செய்ய வேண்டும் என்பதை எடுத்துரைத்ததை மலைப்பொழிவிலே வாசிக்கிறோம் மத்திய நற்செய்தி ஆறாம் அதிகாரம் பதினாறு முதல் பதினெட்டு வரையுள்ள வசனங்கள் நோன்போடு சேர்ந்து ஜெபிக்க வேண்டும் ஏழை எளியவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதையும் ஆண்டவர் வலியுறுத்தி கூறினார் இவை அனைத்தையும் வெளிவேடத்தோடு செய்யாமல் ஆண்டவரை பிரியப்படுத்த செய்ய வேண்டும் என்று அழைத்தார் இறைவாக்கினர்கள் நீதியை பின்பற்ற வேண்டும் ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும் அப்போதுதான் நோன்புக்கு அர்த்தம் உண்டு என்று மீண்டும் மீண்டும் எடுத்துரைத்தார்கள் அமோ சிறைவாக்கினர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தொன்று முதல் இருபத்தி நான்கு வரையுள்ள வசனங்கள் எஸ்ஐயா ஐம்பத்தெட்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் ஆண்டவர் இயேசுவே எடுத்து கூறிய ஒம்மையல்ல தாட்சியோடு இல்லாததால் அந்த மனிதன் நோன்பு இருந்தும் பயனற்றதாய் போய்விட்டது என்று உரைத்தார் லுக் செய்தி பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினான்கு வரையுள்ள வசனங்கள் திரு அவையின் முதுபெரும் தந்தையர்கள் ஆரிஜன் கிறிசோஸ்டம் அகஸ்டின் இவர்களெல்லாம் உண்மையாகவே நாம் ஏழை எளியவருக்கு உதவி செய்யவில்லை என்றால் இறக்கச் செயல்களில் ஈடுபடவில்லை என்றால் நாம் அதிகமாக ஜெபிக்க நோன்பு துணை புரியவில்லை என்றால் அது அர்த்தமற்றது என்பதை ஆணித்தரமாக எடுத்துரைத்தார்கள் நோன்பை பற்றி வரலாற்றிலே நாம் இவ்வளவு கற்றுக்கொள்ளுகின்ற போது இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன நாம் நோன்பு இருக்க வேண்டுமா இருக்க வேண்டாமா என்பதல்ல கேள்வி மெஸ்ஸியா வந்துவிட்டாரா இல்லையா என்பதுதான் முக்கியம் ஆண்டவர் வருவதற்கு முன் கடைபிடிக்கப்பட்ட நோன்பு ஒரு விதத்தில் அவருடைய வருகைக்காக வருத்தத்தோடு ஏற்றுக்கொள்ளப்பட்டது மெஸ்ஸியா வந்து விட்டார் மணமகன் வந்து விட்டார் நண்பர்கள் விருந்து கொண்டாடுவது தகுதியும் நீதியுமாகும் மணமகன் பாடுபட்டு மறித்து இறந்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்து விண்ணகம் ஏறிச் செல்வார் வித்தியாசமான முறையில் அவர்களோடு தொடர்ந்து பிரசன்னமாயிருப்பார் ஆனாலும் அவருடைய மதிப்பீடுகள் கடைபிடிக்கப்படாத போது அவர் இல்லாதது போல தோன்றும் நோன்பு இருக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் இன்னும் சில சூழ்நிலைகளில் ஆண்டவருடைய பிரசன்னம் ஆண்டவருடைய பிரசன்னம் அன்பால் நீதியால் உண்மையால் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் எல்லாரும் விருந்து கொண்டாடத்தான் வேண்டும் உலக மீட்பராம் இயேசு இன்னும் வராதது போல வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள அவர் கொண்டு வந்திருக்கின்ற புதுமையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பழைய ஆடையோடு புதிய ஆடையை ஒட்டு போடுவதில்லை புதிய ஆடை ஆண்டவர் இயேசுதான் அவரை முழுமையாக அணிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் இயேசுவே புதிய திராட்சை அரசும் அவரை புதிய தோற்பைகளில் புதிய இதயத்தோடு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மேம்போக்காக ஏனோ தானோ என்று வாழ்வதை விடுத்து மணமக நாம் ஆண்டவரை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம் அவருடைய பிரசன்னத்தில் வாழ்வோம் நேர்மையாளருக்கு மீட்பு அவரிடமிருந்தே வருகின்றது என்பதை உணர்ந்து செயல்படுவோம் அமீன்